உத்தியோகபூர்வமான பயணம் ஒன்றை மேற்கொண்டு பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் ஜெர்மனிக்கு ஒரு பயணம் போயிருக்கார் இந்த பயணத்தின் போது அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனைகள் தொடர்பான விவரங்களோடு பிரித்தானியாவில் கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கான முடிவு இந்த செப்டம்பர்ல இருந்து வரப்போகிறது அந்த புதிய பெனிஃபிட் சம்பந்தமான தகவல்களோடு இன்னும் முக்கியமான பல சுவாரஸ்யமான தகவல்களை

இந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட இருக்கிற பிரித்தானியாவினுடைய பட்ஜெட் மிகவும் கடினமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ரேஷல் ரீப்ஸ் அதே நேரம் பிரித்தானியாவின் பிரதமர் கியஸ்டாமர் இரண்டு பேரும் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருந்தாங்க இந்த திட்டங்களை பொறுத்த வரையில நேஷனல் இன்சூரன்ஸ் வேட் இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் பிரித்தானியாவில் அமுல்ல இருக்கிற கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை நீங்க விற்கும் போது அதுல ஈட்கப்படுற லாபத்திற்கான ஒரு வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த வரி அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வரி அதிகரிப்பானது பிரித்தானியாவினுடைய இப்போதைய பொருளாதாரத்தை வைத்து பார்க்கும் போது இந்த வரி அதிகரிப்பு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறது அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே கடந்த ஆட்சி வைத்துவிட்டு போன இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ்களை நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு வரி அதிகரிப்பு மிக முக்கியமான ஒரு பங்க பிரித்தானிய பொருளாதாரத்துல ஏற்படுத்தும் உழைக்கும் காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வாங்கி வைத்த சொத்துக்களை இறுதி காலத்துல விற்கும் போது அதற்கு வரி கட்ட வேண்டி வருவது ஓய்வூதியத்தை பாதிக்கும் ஒரு செயற்பாடு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கட்சியை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட் இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதியோடு நிறைவுக்கு வருகிறது இந்த பெனிஃபிட்டை ரினியூ பண்றது மூலமாக மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்காங்க இது குறித்து பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ரேஷல் ரீவ்ஸ் பேசும்போது இந்த கொடுப்பனவு திட்டத்தில் எரிபொருளுக்கான கொடுப்பனவு மற்றும் பணம் உணவுப் பொதிகள் போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பிரித்தானியாவில் இருந்து ஏழ்மையை துரத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது வருடம் ஒன்றுக்கு இரண்டு பில்லியன் பவுன்கள் வரையில இந்த திட்டத்திற்காக செலவிடப்படுவதாகவும் அனுமானிக்கப்படுகிறது ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்ட பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் ஜெர்மனியின் தலைவர்களை சந்தித்து பல முக்கியமான விடயங்களை பற்றி ஆராய்ந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த சந்திப்பின் போது பிரித்தானியாவில் இருக்கிற சட்டவிரோத குடிவரவு பற்றி ஆராயப்பட்டதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பிரித்தானியா மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற நாடுகளோடு பிரித்தானியா இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறவங்க பிரித்தானியாவுக்குள்ள வந்து வேலை செய்வதற்கான சாதகங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதோட இதற்கான புதிய வகையிலான விசாக்கள் புதிய வகையிலான சட்ட திட்டங்களை அமுல்படுத்துறது குறித்தான முக்கியமான விடயங்களையும் பேசியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த பயணத்தை தொடர்ந்து பிரான்சுக்கும் பிரதமர் போக இருக்கிறார் இந்த பயணத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியா எதிர்காலத்துல எப்படியான உறவை போகிறது அப்படின்ற மிக முக்கியமான விடயங்கள் தீர்மானிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது யூகே விமான நிலையங்கள்ல போதைப் பொருட்கள் கடத்துறது அப்படின்றது பெருகிட்டே வருது என்கிற ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில பிரதானமாக பேர்மிங்ஹாம் ஏர்போர்ட் இன்னும் மற்ற பிரித்தானியா முழுவதும் இருக்கிற ஏர்போர்ட்லையும் கஞ்சா அதிக அளவில் கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து டன்கள் கஞ்சா யூகே குள்ள சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது வரையில அதாவது எட்டு மாதங்கள்ல பதினைந்து டன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுகிறது மூன்று மடங்காக இந்த கடத்தல் அதிகரித்திருப்பதானது மிகவும் அபாயகரமான ஒரு விடயமாக இருக்கிறது அதே வேளையில பிரித்தானியாவில் இருக்கிற இளைஞர்கள் கையில போதைப் பொருட்கள் பரிமாறப்படுவது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இது குறித்தான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது சட்டவிரோதமான பொருட்களை பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வாரது சம்பந்தமான தீவிரமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது பொதுவாக பலரும் இறைச்சி மாமிசம் போன்ற பொருட்களை வந்து யூகே குள்ள கொண்டு வராங்க அது குறித்தான தேடுதல்களும் அதிகரிக்கப்பட போகிறதாம் அப்படி யாராவது கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை பிரித்தானியாவின் விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்களா இருந்தால் அவர்களுக்கு பயண தடை மட்டுமல்லாமல் பலத்த தண்ட பணத்தையும் அறவிடுவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிளஸ்டர்ல இருக்கிற அஸ்டன் டவுன் விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஏ ஒன் நைன் வீதியில ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்திருக்கிறது விமானத்தை உடனடியாக தரையிறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதால இந்த வீதியில தரையிறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் தெரிவிக்கிறது உடனடியாக விரைந்த போலீசார் இந்த விமான சம்பவத்துல பாதிக்கப்பட்ட இரண்டு பேரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறதாகவும் சில மணி நேரங்கள் இந்த பாதை மூடப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சிறைக்கு போனவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து கால பகுதிகளில் பிரித்தானியாவினுடைய போஸ்டல்ல ஒரு ஊழல் நடக்கிறதாகவும் ஊழியர்கள் பணத்தை திருடியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த ஊழியர்களில் பலரும் விரக்தியில் தற்கொலை வரை முயன்றதாக சொல்லப்படுகிறது இதில் கைது செய்யப்பட்ட அனைவரும் இவர்கள் இந்த குற்றத்தை செய்யல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஹொரைசன் அப்படின்ற ஒரு மென்பொருள்ல ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கணக்கில் வராத பணம் இருந்ததாகவும் இவர்கள் திருடப்பட்டதாகவும் சொன்னதாக சொல்லப்பட்டது அதுல இருந்து இன்று வரையில இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வர இந்த நேரத்துல இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்ட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் இப்போது நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கும் இவருடைய அம்மா தான் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய தாய் சிறைக்கு போக வேண்டியதை தடுக்கிறதுக்காக இந்த பணத்தை நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு பதினைந்து ஆண்டுகள் சிறைக்கு இவர் சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது தாய்க்காக சிறைக்கு சென்றது எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது இருந்தாலும் இதுல பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கான நியாயமும் நீதியும் கிடைத்தால்தான் எனக்கான நீதி கிடைத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் சொல்றார் பிரித்தானிய ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது வருகிற செப்டம்பர் மாதத்தில் இருந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலை செய்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்பது மாதத்தில இருந்தே ஃப்ரீ சைல்ட் கேரை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது முப்பது மணத்தியாலங்கள் வரையில உங்களுக்கு வழங்கப்படும் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல உங்களுக்கு பதினைந்து மணத்தியாலங்கள் ஃப்ரீ சைல்ட் கேர் அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்டாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி இரண்டு பேரையும் வேலை செய்வதற்கு தூண்டுவதற்காகவும் தனியாக நிற்பதற்கான ஒரு பயிற்சியை வழங்குவதற்காகவும் குடும்பங்களினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதற்காக பல சைல் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவில மேற்கொள்ளப்படுற இந்த மாற்றமானது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு பிள்ளையை பராமரிக்கிறதுக்கான செலவுகள் அதிகரிச்சிருக்கிற காரணத்தால இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு நாள் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்